check the mic and make sure it sound right, boys. இப்போ மூணு மாதத்துக்கு முன்னாடி இஸ்க் நாட்ட லவ் ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு தெலுங்கு மூவி ரிலீஸ் ஆச்சு. அந்த தெலுங்கு மூவியை இப்போ தமிழ் டப் பண்ணி கேடிவியில் ப்ரீமியர் பண்ணியிருந்தாங்க. அந்த மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்து இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் போட்ட வீடியோஸ் எல்லாமே கொண்டு டிஷ்யூவில் வரும். சரி, படத்தை ஒரே சரி நடி பார்க்கலாம். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் காதலிச்சுட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட பிறந்தநாளை கொண்டாடுறதுக்காக நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து சின்னதாக நைட் டைம் ஒரு அவுட்டிங் ஒன்று போகிறாங்க. அந்த அவுட்டிங்கில் இவங்க எதிர்பாராமல் சந்திக்கிற சில பிரச்சனைகள், அதனால் இவங்களோட காதல் எப்படி மாறுது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒரே சரி. படத்தோட ஹீரோவா தேஜஸ் ராஜா பண்ணியிருப்பார். அவரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா சித்தார்த் அப்படிங்கிற கேரக்டராக காமிச்சிருப்பாங்க. அதேமாதிரி படத்தோட ஹீரோனா பிரியா பிரகாஷ் வாரியர் பண்ணிப்பாங்க. அவங்களோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா அனு அப்படிங்கிற கேரக்டராக காமிச்சிருப்பாங்க. சரி, படத்தோட பாஸ்டிஸ் என்ன நடிநடின்னு பார்க்கலாம். படத்தோட கான்செப்ட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 2019 இஷ்க் அப்படிங்கிற ஒரு மலையாள மூவி ரிலீஸ் ஆச்சு. அந்த மூவியோட ரீமேக் தான் இந்த படம். பொதுவாகவே மலையாள மூவி அப்படிங்கும்போது சிம்பிளான கான்செப்ட் வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. இந்த கான்செப்டும் சரி, ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் அப்படி தான் சொல்லணும். ஆனால் அந்த மூவியை பொறுத்தவரைக்கும் ஒரு பெர்ஃபெக்டான ரீமேக் மூவி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்க்ரீன் பிளே ரொம்ப கோட் இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்க்ரீன் பிளே பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த லவ்வர்ஸ் ஒரு நைட்டில் சந்திக்கிற பிரச்சனைகளை தான் காமிச்சிருப்பாங்க. ஆனா சீக்வன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் வெர்ஷன் கம்பேர் பண்ணும்போது அந்த த்ரில்லர் சீக்வன்ஸ் எல்லாம் சுத்தமா இன்டென்ஸே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி மேக்கிங் பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஆர்டிஃபிஷியலா தான் பண்ணிருப்பாங்க. பொதுவாகவே மலையாள மூவி அப்படிங்கும்போது அவங்களோட மேக்கிங் ஸ்டைலே டிஃபரெண்டா இருக்கும், ஒரு ரியாலிட்டி கலந்து காமிச்சிருப்பாங்க. ஆனா அந்த படத்தோட மேக்கிங் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆர்டிஃபிஷியலா பண்ண மாதிரி தான் இருந்துச்சு சொல்லலாம். அதே மாதிரி படத்தோட ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ஷேன் நிகம் அளவுக்கு நம்ம ஹீரோ இந்த படத்தில் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லாட்டியும் டீசெண்டா பண்ணியிருந்தாரே சொல்லலாம். அதே மாதிரி பிரியா பிரகாஷ் வாரியரும் அவங்களோட கேரக்டர் டீசெண்டாக பண்ணிப்பாங்க. அதே மாதிரி படத்தோட சினிமோட்டோகிராஃபியா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், படத்தில் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லாட்டியும் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சுன்னே சொல்லலாம். சரி, படம் ஓரளவு அப்படி இருக்கு, பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வெர்ஷனை கம்பேர் பண்ணி பார்த்தாலும் சரி, கம்பேர் பண்ணாமல் பார்த்தாலும் சரி, இந்த படம் ரொம்ப சுமாராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுக்கு கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த படத்தோட ஒரிஜினல் வெர்ஷன் பாருங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். அந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்க. அதே மாதிரி இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சுன்னே சொல்லலாம்.